வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டிட் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான விளாக் டைப் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு கார்மே ரெஸ்டாரண்டோட அப்பிடைசர்ஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ண போறோம். அப்பிடைசர் மட்டும் இல்ல, டெசர்ட்டும் சேர்த்து பண்ண போறோம். ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்க. இந்த வீடியோட பர்பஸே, எந்த மாதிரி டெசர்ட் அண்ட் எந்த மாதிரி அப்பிடைசர்ஸ்லாம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கு அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் ஒரு சின்ன ஆசை. பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இது எல்லாமே ஒரு இட்டாலியன் கார்மே ரெஸ்டாரண்ட், சீஸ் கேக் ஃபேக்டரி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். டுகோ தான் வாங்கியிருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்கு இன்னும் போக பிடிக்கல, அதனால வி காட் டு கோ. ஏன் அப்பிடைசர் மட்டும் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த கடையில் எல்லாமே பெரிய போர்ஷன் சைஸாக தாங்க கொடுப்பாங்க. எனக்கு அப்பிடைசர் பிடிக்கும், ஸோ அதனால அப்பிடைசர் மட்டுமே சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். நீங்களே பார்ப்பீங்க, பாருங்கள் இது மேலே நமக்கு மெயின் கோர்ஸ் வேறு வேணுமான்னு நீங்களே நினைப்பீங்க. நான் முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது முதல்ல பார்த்தீங்கன்னா 2 டஸ் ஆஃப் பிரெட் கொடுத்துருக்காங்க வித் பட்டரோட, நிறையவே பட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரைடு சீஸ், அது கூட மேரினாரா சாஸும் கொடுத்துருக்காங்க. இது டைனமைட் ஷ்ரம் வித் டைனமைட் சாஸ், ஸ்பைசி சாஸ் அது. அது மேலே க்ரீன் ஆனியன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டஃப்டு மஷ்ரூம். அதுக்கப்புறம் இதான் நம்ம மெயின் ஐட்டம், பஃப்லோ பிளாஸ்ட். பேரே சும்மா பிளாஸ்டாக இருக்கு இல்லையா? இது எங்கள் வீட்டில் பயங்கர ஃபேவரட். இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சாஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ப்ளூ சீஸ், இன்னொன்று வந்து பஃப்லோ சாஸ். அடுத்து சீஸ் கேக் ஃபேக்டரியோட ட்ரேட்மார்க் டெசர்ட் சீஸ் கேக்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் சீஸ் கேக் வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்துலேயும் நான் சாம்பிள் எடுத்து ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு நான் இப்போ டைவின் பண்ண ரெடி ஆகிட்டேன். முதல்ல ப்ரெட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து சோர் டோ ப்ரெட்டு, அவங்க பட்டருமே பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் பட்டர் எடுத்து அந்த ப்ரெட்டில் போடுவோம். இது கொஞ்சம் ப்ரெட்டு ஆறி போச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது சும்மா சுட சுட கொடுப்பாங்க, பட் இப்போ வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் ஆறி போச்சு. இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் சாஃப்டாலாம் இருக்காது. எப்பவுமே சூப்போடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது வந்து ஹனி வீட் ப்ரெட்டு, இது பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக இருக்குது. இதுக்கும் இப்போ பட்டர் போட்டுப்போம். இது ரொம்ப பிச்சிங்னால ஈஸியாக பிக்க வந்துடும். டேஸ்ட்டு வந்து சும்மா சூப்பருங்க. ஹனியோட ஃப்ளேவர் அந்த ஹனியோட டேஸ்ட்டு அப்படியே வித் ஃப்ரெஷ் வீட்டோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குது. அடுத்து இப்போ மஷ்ரூம் ட்ரை பண்ணலாம். இது ஸ்டஃப்டு மஷ்ரூம் அப்படி சொல்லுவாங்க. இது கார்லிக் ஹெர்ப் ஃபாண்டினா அண்ட் பர்மசான் சீஸ் வித் ஒயின் சாஸில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது, ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. வாயில் போட்டவுடனே அப்படியே பட்டர் ஆட்டம் கரையுது. மஷ்ரூம் மாதிரி ரொம்ப வழ குழக்கம்லாம் இல்லை. அடுத்து என்ன பார்ப்போம், ஃப்ரைடு சீஸ் பார்க்கலாம். இதுவும் அதே ஃபாண்டினா அண்ட் மாசரலா சீஸை வச்சு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சும்மா அப்படியே பிச்சோடனே சீஸ் அப்படியே சீஸியாக வருது. இதுக்கு சைடில் வந்து மாரியானா
சாஸ் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். இது ரெஸ்டாரண்ட்டில் விட கொஞ்சம் வீட்டில் டுகோ பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிஸ்லிங்காக கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. சீஸை வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சாஸ் அல்டிமேட்டுங்க. என்ன தான் நம்ம கடையில் ஸ்டோர் பாட்டில் வாங்கினாலும் அவங்க பண்ணுற அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுற சாஸ் அல்டிமேட். அடுத்து டைனமேட் ஷ்ரம்ப் ட்ரை பண்ணலாம். இது வந்து நத்திங் பட் டெம்புரா ஷ்ரம்ப். ஷ்ரம்ப்னா ப்ரான். அதுக்கு வந்து இந்த டைனமைட் சாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாஸ் தாங்க செம்ம க்ரீமியாக இருக்குது, அதே சமயம் செம்ம ஹாட் இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஷ்ரம்ப் வந்து அப்படியே வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகுது. சாஸ் தாங்க இதில் வந்து அல்டிமேட். அது பேர் டைனமைட்னா டைனமைட் தானுங்க, உண்மையிலே டைனமைட் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஷ்ரம்ப்லாம் வந்து வாலோடு தான் குக் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் வந்து வால் இல்லாமல் குக் பண்ணிங்கன்னா அப்படியே சுருண்டுரும், அதுக்காக வாலோடு தான் குக் பண்ணுவாங்க. இதுவும் அந்த கடையில் பார்த்திங்கன்னா மை ஃபேவரட் ஒன். இது என்னோடய ஃபேவரட் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டும் கூட. இப்போ அடுத்து வந்து அது கூட ஒரு க்ரீன் கலரில் ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அந்த க்ரீன் ஆனியனை தான் அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பிளாஸ்ட் பஃப்லோ பிளாஸ்ட் பார்க்கலாம். இந்த பஃப்லோ பிளாஸ்ட்ன்றது என்னென்னா பஃப்லோ ஸ்டைல் சிக்கனை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வித் சீஸோட டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. எக் ரோல் ஷீட்டில் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது சூப்பராக இருங்க. நான் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் அது பயங்கர ஹிட் ஆச்சு. நான் இந்த ரெசிபி ஒரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ப்ளூ சீஸ் டிப்பும் பஃப்லோ சாஸ் டிப்பும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ப்ளூ சீஸோட ட்ரை பண்ணலாம். இதுவும் எங்கள் வீட்டில் வந்து என் பையனுக்கு பயங்கர ஃபேவரட்ங்க. இதெல்லாம் சாப்பிட்டோம்னாலே நமக்கு வந்து ஃபுல் மீல் தேவையேப்படாது, பயங்கர ஹெவியாக இருக்கும். இப்போ பஃப்லோ சாஸோட ட்ரை பண்ணலாம். அவங்க ரெஸ்டாரண்ட்டோட பஃப்லோ சாஸ் சூப்பருங்க. சம்மர் டேங்கி, அட் த சேம் டைம் சூப்பர் ஸ்பைசி. இப்போ நம்ம அது கூட வந்த செலரியும் ட்ரை பண்ணலாம். செலரி சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும் ஆல்வேஸ் அவங்கக்கிட்ட. செலரிங்கிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் லைக் க்ரீன்ஸ் தான், கொஞ்சம் நார் நாராக இருக்கும். இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கவங்க சூப்லலாம் இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன். பசிக்குது, ஸோ லெட் மீ பிளாஸ்ட் எவ்ரி திங். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, எத்தா சொல்லுவேனே நானு பூடிடா. டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, எத்தா சொல்லுவேனே நானு பூடிடா. சூப்பரா ஒரு கட்டு கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்பிட்டேஸரே மீந்துருச்சு, கொஞ்சம் பஃப்லோ பிளாஸ்டும் கொஞ்சம் ஃப்ரைட் சீஸும் கொஞ்சம் மீந்துருச்சு. அடுத்து டெசர்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுவோம். இப்போ முதல்ல ஒயிட் சாக்லேட் ராஸ்பெரி ட்ரஃபிள் சீஸ் கேக்கு டேஸ்ட் பண்ணுவோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சீஸ் கேக் தான் வாங்கியிருக்கோம். அது பக்கத்தில் கொஞ்சம் வீப்பிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்போ அண்ட் சாக்லேட் பார்க்கறதுக்கே சூப்பர் அம்மியாக இருக்குது. ராஸ்பெரி ஸ்வெல் அப்படியே உள்ள ஸ்வெல் ஆயிருக்கு. இந்த சீஸ் கேக் சம்மர் ரிச்சாக இருக்குங்க. ஒன்று ஃபுல்லாக நம்மளால் சாப்பிட முடியாது, ஸோ நாங்கள் ஒன்று வாங்கி நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ட்ரை பண்ணுவோம் ஒரு பீஸு. கலர் பார்க்கவே சும்மா ஃபீலிங்காக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸ்மெல் அதோட சூப்பராக இருக்குது. அடிச்சிக்க முடியாதுங்க, செம்ம டேஸ்ட்டு. சாக்லேட்லாம் இருக்கிட்டு நிற்க முடியாது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த க்ரஸ்டியும் டேஸ்ட் பண்ணுவோம். க்ரஸ்டே சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்குது. செம்மங்க அல்டிமேட்டு. இப்போ ஓரியோ ட்ரீம் எக்ஸ்ட்ரீம், அதான் அந்த கேக்
கேக்கோட பேரு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓரியோ, ஓரியோ பிடிக்காத பசங்க யாராவது இருப்பாங்களா? ஓரியோ வித் சாக்லேட் ஃபட்ஜ் ஆன் த டாப், சாக்லேட் கிரஸ்ட், ஆசமா இருக்குங்க. ட்ரை இட், வாவ், சூப்பர் சூப்பர், செம்ம க்ரீமி அண்ட் ஃப்ளப்பி, சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பண்ண, ஓ வாவ், அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஆமாங்க, நம்ம தாமு சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பிடைசர் எல்லாமே ரெண்டு விதமான அப்பிடைசர் இருக்குது, ஸ்மால் பிளாட்டர் அண்ட் ரெகுலர் சைஸ். நாங்கள் பஃபலோ பிளாஸ்ட் மட்டும்தான் ரெகுலர் சைஸில் வாங்கியிருந்தோம், மற்றது எல்லாமே ஸ்மால் பிளாட்டர் தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியல, மிச்சம் மீந்துடுச்சு. சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் சைஸ் போர்ஷன் தான், டூ பீப்புள் கேன் ஈஸிலி ஈட். ஒரு பீஸ் வந்து $10, மற்ற ஐட்டம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இன்னைக்கு பில் பார்த்தீங்கன்னா ஒரு $67 ஆச்சு. ஆல்வேஸ் த பிரெட் வந்து காம்ப்ளிமெண்டரி தான். இவ்வளோ ஐட்டமையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் பசி வந்திருக்கும், நீங்களும் போய் சாப்பிடணும். போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சாண்டிட் பிட்ஸ். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.